அருக்குமிடரென்னவன் பால் ஆங்குவிட்ட தூதர் மறித்து வரப் பற்றாமனத்தால் அறப்பதறி செய்ய திருநாவாயில் செல்ல நினைந்தான் மாறன் மையலினார் செய்வறியாமல். இது திருவாய்மொழி நூற்றந்தாதியிலே 88வது பாசுரம். விஷதவாக்சி காமணிகளான மணவாள மாமுனிகள் ஆழ்வார் திருவுள்ளத்திலே என்ன ஓடுகிறதுங்கிறதை, அதாவது திருவாய்மொழியினுடைய பொருள்களை நமக்கு சாரமாக தந்திருக்கிற அற்புத பிரபந்தம் திருவாய்மொழி நூற்றந்தாதி. அதில் இன்றைய பாசுரம் அறுக்குமிடர் என்கிற பாசுரம். இந்த பாசுரத்தாலே நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்ங்கிறதை இன்றைக்கு பார்க்கலாம். பகவான் நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்குகிறவன் என்று ஆழ்வார் அனுசந்திக்கிறார். நம்முடைய அனிஷ்டங்களை போக்கி இஷ்டங்களை அருளுபவன் பகவான். அந்த பகவானை அடைவதே நமக்கெல்லாம் பெரும் பேறு. அவனை கிட்டி அவனுக்கு வழிவிலா அடிமைகள் செய்ய வேண்டும், அதுதான் நமக்கு பலம், ஸ்வரூபம் அனைத்தும். ஆழ்வாருக்கு பகவானிடத்திலே அளவற்ற காதல், அதனை நாம் அறிவோம். ஆழ்வாருக்கு எல்லாமே பெருமான்தான். அவனை விட்டு அகன்றிருப்பதுங்கிறது ஆழ்வாருக்கு இயலாததொன்று. எப்படியேனும் அவனை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற பாரிப்பு அது ஆழ்வாருக்கு இருக்குமா போலே, இவரை அடைந்து விட வேண்டும்ங்கிற பாரிப்பு அது பகவானுக்கும் உண்டு. ஆனாலும் இவரை இந்த லோகத்திலே எதற்காக வைத்திருந்தான்னு சொன்னால், இவரை கொண்டு சம்சாரிகளை எல்லாம் திருத்த வேண்டும்ங்கிற ஆசை மிக்கிருக்கிறபடியினாலே ஆழ்வாருடைய பிரார்த்தனையை உடனடியாக பெருமான் நிறைவேற்றி தரவில்லைங்கிற பேருண்மையை நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஆழ்வார் பதறுகிறார், பகவானை விட்டு பிரிந்து இயங்குகிறார். அப்போது எம்பெருமான் தன்னுடைய குணங்களை ஆழ்வாருக்கு நினைப்பூட்டுகிறான். அவனுடைய குணங்களை எண்ணுகிறார் ஆழ்வார், சொக்கி போய் நிற்கிறார். பகவான் உயர்வர உயர்நலம் உடையவன், குணங்கள் பல பல உடையவனான பகவான். குணக்கடலாகத்தானே அவனை நாம் கொண்டாடுகிறோம். அந்த எம்பெருமானுடைய குணங்களை அனுசந்திக்கவே அவனை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசை கிளர்ந்தெழுந்தது ஆழ்வாருக்கு. இத்தனை குணங்களோடு இருக்கிறவனை நாம் நிச்சயமாக தரிசித்தாக வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டார். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தார். தூதுவிடலாம் என்று தீர்மானித்தார். அவனுடைய குணங்களில் ஆழங்கார்பட்டு ஆழ்வார் உருகுமால் நெஞ்சம்னு பாடினார். அதற்கடுத்தது 9-10-7 திருவாய்மொழி எங்கானலகங்கழிவாய்ங்கிற ஆசிரியமான திருவாய்மொழி. அந்த பதிகத்தாலே தூது விடுகிறார் ஆழ்வார். அவனுடைய வடிவழகு பற்றாசாக அர்ச்சையிலே தூது விடுகிறார் ஆழ்வார். இப்ப தூது ஒருத்தரை நாம் அனுப்புகிறோம்னு சொன்னால், ஒரு சந்தேசத்தை அவரிடத்திலே சொல்லி அனுப்புகிறோம், இன்னாரிடத்திலே போய் சொல்லு என்று அனுப்புகிறோம். அவர் சொல்றதுக்கு போறார், அவர் திரும்ப வந்து சொல்ற வரைக்கும், அதாவது மறுமொழி என்னன்னு அவர் கேட்டு வந்து சொல்கிற வரைக்கும் பொறுமை காப்பது, நிதானம் காப்பதுங்கிறது முக்கியம். இப்ப இன்றைய தேதியிலே கூட பாருங்கள்,
மின்னஞ்சலிலே ஒரு செய்தியை நம்முடைய மேலதிகாரிக்கு அனுப்புகிறோம்னால் அவர் பதில் சொல்ற வரைக்கும் பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். வேணும்னா வாட்ஸ்ஆப்ல இந்த மாதிரி மெயில் போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்து உடனடியாக முடிவெடுத்து சொல்ல வேண்டியது, மேலே செய்ய வேண்டியது என்னன்னு சொல்ல வேண்டியது அப்படின்னு நாம் கேட்கலாம். ஆனா அவர் பார்த்து பதில் சொல்ற வரைக்கும் காத்துண்டுதானே இருக்க வேண்டும். அவசரப்பட்டால் காரியமாகுமா? அப்ப நிதானம் தேவை. அவர் தூது விட்டார், தூதர்கள் வந்து பதில் சொல்ல வேண்டாவோ, அது வரைக்கும் நிச்சயமாக காத்திருக்க வேண்டும். ஆனால் ஆழ்வாராலே ஆறி இருக்க முடியவில்லை, அவர் பதறுகிறார். அதனால என்ன செய்யலாம்னு யோசித்து பார்த்தார். எம்பெருமான் திருமூழிக்களத்து உறைவான், அவனிடத்திலே நாம் தூது அனுப்பினோம், ஆனால் இன்னமும் மறுமொழி நமக்கு வந்து சேரவில்லை. நாம் மேலே என்ன செய்யலாம் என்று பதறியவர் திருநாவாயிலே சென்று பெருமானை கிட்டுவோம்னு பார்த்தார். மலைநாட்டு திருப்பதிகள் 13, அதில் திருமூழிக்களமும் உண்டு, திருநாவாயும் உண்டு. திருமூழிக்களத்துக்கு ஆட்களை அனுப்பினேன், இன்னமும் மறுமொழி நமக்கு வந்து சேரவில்லை. அதனாலே நாம் திருநாவாய்க்கு போவோம். செங்கால மடனாராய் திருமூழிக்களத்துறையும் கொந்தார் பூந்துழாய்முடி என் குடக்கூத்தர்க்கு என் தூதாய் நுங்கால்கள் என் தலைமேல் கெழுமீரோ நுமரோடேன்னு பாடினார் இல்லையோ, அது 7 திருவாய்மொழி. இப்ப திருநாவாய்க்கு போகலாம்னு முடிவெடுத்துட்டார். ஆனால் ஆழ்வாருடைய நிலைமை எப்படிப்பட்டதுன்னால் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலுங்கிற நிலைமையிலே இருக்கிறவர். பகவானை நினைத்தாலே உருகி போய் விடுகிறவர். அவருடைய கண்கள் சுழலமிட்டு நிற்கும். மயிர்கூச்செறியும்படியான ஸ்வபாவம் படைத்தவர். பகவானை எண்ணுங்கால் நெஞ்சு சிதிலமாகி போகிறது அவருக்கு. அப்படிப்பட்ட தசையிலே இருக்கிறவர் எங்கனம் உணர்ந்து திருநாவாய்க்கு போக முடியும்? நிச்சயம் முடியாது. அதனால இருந்தவிடத்திலே இருந்து அவர் மனோரதிக்கிறார். நாம எத்தனையோ சொல்றது இல்லையா, திருமலைக்கு போக வேண்டும், திருவரங்கம் போக வேண்டும், காஞ்சிபுரத்திற்கு போக வேண்டும், திருநாராயணபுரத்திற்கு போக வேண்டும். ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் குறையில்லையே, நல்ல விஷயங்களை ஆசைப்படுவதும் நன்றே அப்படின்னு சொல்லுவார்கள். ஆழ்வார் திருநாவாய்க்கு போகணும்னு ஆசைப்படுகிறார். ஆனால் பகவானை நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி இருக்கும் அவர் அது செய்ய வல்லவர் அல்லர். அதனால இருந்தவிடத்தில இருந்து மனோரதிக்கிறார், ஆசைப்படுகிறார். அந்த மனோரதமே இந்த அறுக்கும் வினைங்கிற திருவாய்மொழியாக பரிணமித்ததுங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீராமாயணத்திலே கூட திருவடி ஹனுமான் பிராட்டியை போய் சேவிச்சுட்டு வர்றார். அவர் வந்துட்டு போன உடனேயே பிராட்டிக்கு பெரிய தெம்பு. பகவானை விரைவிலே நாம் அடையப் போகிறோங்கிற அந்த பாரிப்பு, அந்த மனோரதம், அந்த மனோரதம் தோத்த அவள் சில வார்த்தைகள் பேசினாள், மகிழ்ச்சியாக இருந்தாள் அப்படின்னு நாம பார்க்கிறோமே, அதை போலத்தான் கீழ்விட்ட தூதர் அவர்கள் அத்தலைப்பட்டு அவனை கொண்டு வருவதற்கு முன்னே நடுவு இவருக்கு பிறந்த மனோரதத்தை சொல்லுகிறது. இது ஈட்டு ஸ்ரீசூக்தி. அதாவது கீழ்ப்பதிகத்திலே தூது விட்டிருக்கிறாரே, திருமூழிக்களத்து உரையும் பெருமானுக்கு தூது அனுப்பியிருக்கிறார். அவர்கள் அவனை அழைத்து கொண்டு வர வேண்டும். ஆனா கீழேயே சொன்னேன், ஆழ்வாராலே பொறுத்திருக்க முடியவில்லை. அவனை அடைய போகிறோங்கிற அந்த மனோரதம், திருநாவாயிலும் அவன் தானே இருக்கிறான், அங்கே போகலாமே,
அங்கே போய் அவனை நாமே சந்தித்தால் என்ன அப்படின்னு எண்ணினார். போவதற்கு சக்தியுடையவராக ஆழ்வார் இல்லை, ஆனால் மனோரதம், அந்த ஆசை இருக்கிறதே, அந்த ஆசையே இந்த திருவாய்மொழியாக வடிவு கொண்டது அப்படின்னு நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரம் 88வது பாசுரம் பதவுரை என்னன்னு முதலிலே பார்க்கலாம். இடர் அறுக்கும் என்று, அதாவது நமது துயரங்களை அவன் போக்கி அருள்வன் என்று கொண்டு அவன் பால், அவன் தான் எம்பெருமான், அவனை குறித்து ஆங்கு விட்ட தூதர், அனுப்பப்பட்ட தூதர்கள் மறித்து வர பற்றாமணத்தால் மீண்டு வருமளவும் ஆறியிருக்க மாட்டாத திருவுள்ளத்தாலே அறப்பதறி, அறப்பதறின்னு சொன்னால் மிகவும் விரைந்து, மையலினால் அறிவு கலக்கத்தினால் செய்வு அறியாமல், செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாமல் மாறன், மாறன் ஆழ்வார், செய்ய திருநாவாயில், விலட்சணமான திருநாவாய்ங்கிற அந்த திருப்பதியை நோக்கி செல்ல நினைந்தான், போகணும்னு ஆசைப்பட்டார், எழுந்தருள முயன்றார் அப்படிங்கிறது பதபதார்த்தம். கீழ்த்திருவாய்மொழியாகிய எங்கானலில் விடப்பட்ட தூதர் அத்தலைப்பட்டு எம்பெருமானுக்கு ஸ்வதசையை அறிவித்து, அதாவது இவருடைய நிலைமையை அறிவித்து மீண்டு வருவதற்கு முன்னே ஆழ்வார் மிகவும் பதறி திருநாவாயிலே செல்ல நினைத்தபடியே கூறுவதாம் அறுக்கும் வினையாயின பதிகம். ஈற்றடியிலே செய்வதறியாமல் அப்படிங்கிற பாடம் அது மறுக்கத்தக்கது. காஞ்சி பிரஜாபயங்கர சுவாமி காட்டுறார் இந்த இடத்திலே, நாம் பாசுரத்திலே செய்வறியாமல் அப்படின்னு சொல்லுகிறோம், செய்வதறியாமல்னு சொல்லக்கூடாது, செய்வறியாமல், செய்யத்தகுந்தது என்னங்கிறது தோன்றாமல் தெரியாமல் ஆழ்வார் திருநாவாய் திருப்பதியை நோக்கி எழுந்தருள முயன்றார். இது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். பகவான் ஆசிரித்தர்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி அருள்பவன், பரமபோக்யனான சர்வேஸ்வரன், அவனை எப்போதும் தங்களுடைய உள்ளத்திலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுங்கிற ஆசையுடையவர்கள் பக்தர்கள். அந்த பக்தர்களுக்கு உண்டாகக்கூடிய அனுபவ விரோதிகளை எல்லாம் பகவான் போக்கிக் கொடுக்கிறான். அந்த பெருமான் எங்கு உரைகிறான்னு கேட்டால், அறுக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மனத்தொன்றிய சிந்தையினார்க்கு வெறித்தண் மலர்ச்சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகொலோ கொடியேற்கே என்ன திருவாய்மொழியிலே பாசுரம். அந்த பகவான் திருநாவாய்ங்கிற உயர்ந்த க்ஷேத்திரத்திலே விளங்குகிறான். அந்த ஊரிலே அழகான சோலைகள் எல்லாம் உண்டாம். அந்த சோலைகள் அத்தனை அழகாக விளங்குவதற்கு காரணம் திருநாவாய் எம்பெருமான். அவன் எத்தனை போக்கியமானவனாக விளங்குகிறானோ அந்த போக்கியத்தை அவன் ஊரில் இருப்பாலே அந்த சோலைகளுக்கும் ஏற்பட்டது எனலாம். ஆழ்வார் தன்னை கொடியேன்னு சொல்லிக் கொள்ளுகிறார். உன்னை விட்டு பிரிந்து நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், அதனால என்னிலும் கொடியவன் உண்டோ அப்படின்னு சொல்லுகிறார். அந்த பெருமானை கிட்டும் வகையுண்டோ குறுக்கும் வகையுண்டோ அப்படின்னு பாடுகிறார். இந்த குறுக்கும் வகைங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான சொற்பிரயோகம். ஏன்னா அது அந்த தேச பாஷைக்கு சேர கிடக்கிறதுன்னு சொல்லுவார்கள். ஆழ்வார் திருநகரி எல்லாம் மலையாள திவதேசத்துக்கு அருகிலே இருக்கிற திருத்தலம் தானே, அதனாலே அந்த பக்கத்திலே எந்த மாதிரி சொற்பிரயோகம் செய்யப்படுகிறதோ அதையே இங்கே ஆழ்வார் செய்திருக்கிறார். தமிழ் பாஷையிலே குறுகும் அப்படின்னு சொல்லுவார்கள், அதை மலையாளிகள் மலையாள பாஷையிலே குறுக்கும்னு சொல்லுவார்களாம். அப்படின்னா சமீபத்தில் பக்கத்தில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஆழ்வார் பாருங்க, குறுகும்னு பாடாமல் குறுக்கும்னு பாடியிருக்கார். எம்பெருமானார் மலையாள திவதேசத்துக்கு எழுந்தருளினார், அப்ப திருநாவாய்க்கு போயிருக்கிறார்.
மாறன் போகணும்னு ஆசைப்பட்டார். மாறன் அடிபணிந்துந்தவரான இராமானுஷன் அங்கே செல்லவே செய்தார். அப்ப திருநாவா இன்னமும் எவ்வளவு தூரம் அப்படின்னு அங்க இருக்கிறவாளை பார்த்து கேட்டிருக்கார். அவ பதில் சொன்னாளாம், குறுக்கும் குறுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. பக்கத்துலதான் இருக்கு பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு பதில் சொல்லியிருக்கா. எம்பெருமானார் அதை கேட்டுட்டு கண்ணீர் மல்க ஈடுபட்டாராம். இந்த பாஷையை தெரிஞ்சுண்டு ஆழ்வார் அதை அப்படியே பிரயோகம் செய்திருக்கிறாரே, அப்படியே பாடியிருக்கிறாரே ஆழ்வார் என்று அவர் ஈடுபட்டு பேசினார் அப்படிங்கிற ஐதிஹ்யம் இங்கே நினைக்க தகுந்தது. பகவான் ஆசிரித விரோதி நிரசனத்தை திறம்பட செய்கிறான், அனிஷ்டங்களை போக்கி கொடுக்கிறான், இஷ்டங்களை நமக்கு தருகிறான். அனிஷ்ட நிவாரணம் அது ரொம்ப முக்கியம், இஷ்டங்களை கொடுப்பதும் முக்கியம். அதையே வேலையாக வைத்திருக்கிறவனான எம்பெருமான், அதத்தான் எம்பெருமானுடைய வேலை. அதாவது நம்முடைய துன்பங்களை போக்கி அருள்வதொன்றே கடமையாக உடையவன் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்கே காட்டுகிறார். மேலே அந்த எம்பெருமானை குறித்து பாடுகிறார். அவன் பெரிய பிராட்டியாரோடும் நப்பின்னை பிராட்டியாரோடும் கூட திருநாவாயிலே எழுந்தருளியிருக்கிறான். அங்கு எப்போதுதான் நான் போவேனோ என்று அழுகிறார். நப்பின்னை பிராட்டி கூறிய வேல் போன்ற அழகிய கண்ணை படைத்தவளாக இருக்கிறாள். கண்ணழகாலே அந்த எம்பெருமானை தன்னுடைய வசத்திலே வைத்திருக்கிறாள். பெரிய பிராட்டியார் சொல்லவே வேண்டாம், கொடி போன்ற அழகிய இடையை உடையளாய் தாமரைப்பூவிலே பரிமளம் உபாதானமாக பிறந்தவளான பிராட்டி. அந்த பிராட்டிக்கு வல்லபனாக பகவான் எழுந்தருளி இருக்கிறான். ஆழ்வார் என்ன சொல்ல ஆசைப்படுறார் தெரியுமா? திருநாவாயிலே பெரிய பிராட்டியும் இருக்கிறாள், நப்பின்னை பிராட்டியும் இருக்கிறாள், புருஷகாரம் பண்றதுக்கு எனக்கு எந்த குறையும் இல்லை, அவர்கள் நன்றாக செய்யலாம், எனக்காக அவர்கள் பரிந்து பேசலாம், அவர்கள் இருந்து வைத்தும் நான் இழந்து நிற்கிறேனேங்கிறது தான் இங்கே தாத்பரியம். அவனிடத்திலே தாயார்கள் எழுந்தருளி இருக்கிறார்கள்னு ஆழ்வார்கள் சொன்னால் அது ஏதோ நமக்கு தாயார்கள் உண்டுங்கிற செய்தியை சொன்னதாக நாம் எண்ணிக்கொள்ள கூடாது. தாயார்கள் இருந்தும் எனக்கு பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்றாருன்னு அர்த்தம். எனக்காக அவர்கள் பரிந்து பேச வேண்டாவோ, புருஷகாரம் செய்ய வேண்டாவோ, அவர்கள் எம்பெருமானிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள்னு சொன்னால் உடனடியாக எனக்கான நன்மையை பகவான் செய்து விடுவானே அப்படிங்கிறது தான் தாத்பரியம். திருநாவாயிலே பக்தர்கள் பல பேர் கூடி இன்பம் எய்துகிறார்கள். அந்த கோஷ்டி இருக்கிறதே, அந்த கோஷ்டியிலே நாம் போய் கலந்து கொள்ள வேண்டாவோ, அந்த நாள் என்றுதான் வருமோ தெரியவில்லையே அப்படின்னு மூன்றாவது பாசுரத்தாலே அழுகிறார். நான் வந்து கிட்டப்பெறும் நாள் எதுவோ வென்று இதையே எப்போதும் சொல்லி கண்ணீர் சோரவிருக்கின்றேன். நான் வேற எதுவும் பேசுறதே இல்லை, அவனை எப்பதான் போய் சேவிப்போமோ 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 என்று அதையே சொல்லிக்கொண்டு நான் அழுது கொண்டிருக்கிறேன். பகவானே, நீ அடைவதற்கு அரிதானவனாக இருக்கிற இடங்கள்னு சில உண்டு, நான் அங்கே வந்தா உன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசை கொண்டேன். சுலபனாக நீ இங்கே வந்திருக்கிறாய், திருநாவாயிலே காட்சி தருகிறாய், பெரிய திருவோலக்கமாக பல அடியார்கள் அங்கே கூடியிருக்க அந்த திரளிலே சென்று அவர்களோட கூடி உன்னை அனுபவிக்கப் பெறாமல் என்னாலே இருக்க முடியுமோ? அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கொலோ என்று பாரிக்கிறவனாயித்தே நான் அந்த திரளிலே சென்று கூடாதிருப்பது தகுமோ அப்படின்னு கேட்கிறாராம். அதுக்கு மேல பாடுறார் பாருங்கோ, நாளையிலறியேன் எனக்குள்ளன நானும் மீளாவடிமை பணி செய்ய புகுந்தேன், நீளாறு மலர்ச்சோலைகள் சூழ் திருநாவாய் வாழை தடங்கன் மடப்பின்ன மணாளான்னு பாசுரம். ஆத்மா உள்ளவரையிலே கைங்கரியம் பண்ணும்படி விஷயீகரிக்க பெத்த நான் யாவதாத்மபாவின்னு சொல்லுவார்கள். ஆத்மாவுக்கு அழிவுங்கிறதே இல்லையென்ன, அப்ப கைங்கரியத்துக்கும் அழிவில்லைங்கிறத அர்த்தம். ஆத்மா உள்ளவரையிலும் கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்,
ஆத்மா எப்போதும் இருக்க போகிறது, அப்ப கைங்கரியமும் எப்போதும் இருக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை பெற்றவனான அடியேன்கிறார். அப்படி விஷயீகரிக்க பெற்றவனான அடியேன் திருநாவாயிலே நப்பெண்ணை பிராட்டியோடே கூடவிருக்கிற இருப்பிலே அடிமை செய்ய பெறும் நாள் என்றோ அறிகிறீளேன் அப்படின்னு சொல்றார். நாளே அறியேன் எனக்குள்ளன, நான் உன்னை பிரிந்து துக்கப்பட வேண்டிய நாள் இன்னும் எத்தனை நாள் உண்டென்று அறிகின்றேன். என்றைக்கு உன்னை கிட்டி அனுபவிக்க பெறுவேன் அந்நாளையும் நான் அறிகின்றேன் அப்படின்னு ரெண்டு விதமான பொருள்களை இங்கே நாம் கொள்ளலாம். நானும் மீளாவடிமை பணி செய்ய புகுந்தேன், நித்தியசூரிகள் பண்ணும்படியான அத்தியாச்சரியமான கைங்கரியம், அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்சன பாஞ்சஜன்யாதிகள் அவர்கள் எப்படி கைங்கரியம் பண்ணுகிறார்களோ அந்த கைங்கரியத்திலே அடியேனும் அன்வைத்திருக்க வேண்டாவோ கலந்து கொள்ள வேண்டாவோ? கைங்கரியம் பண்ணுவதற்கு புஷ்பம் முதலிய உபகரணங்கள் எல்லாம் தேவையாயிற்றே. தேவைதான், ஆனால் இந்த திவிதேசத்திலே அதற்கெல்லாம் குறையே இல்லையே. திருநாவாய் நீளார் மலர்ச்சோலைகள் சூழ் திருநாவாய், நிறைய புஷ்பங்கள் கிடைக்கின்றனவே, அந்த பூக்களை எல்லாம் பார்க்கும் போது பெருமானே உன் நினைவுதான் வருகிறது. அந்த பூக்களை கொய்து மாலையாக கட்டி அதை கொண்டு வந்து உனக்கு சமர்ப்பிக்கும் நாள் அது என்னாளோ அப்படின்னு ஆசைப்படுகிறார் ஆழ்வார். இந்த திருவாய்மொழியிலே பிராட்டி சம்பந்தம் அடிக்கடி அனுசந்திக்கப்படுகிறது. நம்பிள்ளை அதற்கு ஆச்சரியமான ஒரு காரணம் சொல்லுகிறார். தேசாந்தரம் போன பிரஜை ஊர் அணித்தானவாரே தாய்மாரை பலகால் நினைக்குமா போலே பிராப்பிய தேசம் அணித்தானவாரே திரளவும் தனித்தனியும் பிராட்டிமாரை அனுசந்திக்கிறார் என்று. வெளியூருக்கு போன பிள்ளையே இப்ப திரும்ப ஊருக்கு வந்தாச்சு, ஊர் கிட்ட வந்தாச்சு, அப்ப அம்மா ஞாபகம் வந்து அம்மா அம்மான்னு அது புலம்பின்றே வருமோ இல்லையோ, சொல்லின்றே வருமோ இல்லையோ? அந்த மாதிரி பிராப்பிய தேசம் அணித்தானவாரே திரளவும் தனித்தனியும் பிராட்டிமாரை அனுசந்திக்கிறார். பகவானை கிட்ட போகிறார், அவனுடைய நன்னாடு கிட்ட போகிறார். அந்த ஆனந்தாதிசயத்தாலே பிராட்டிமார்களை தனித்தனியாகவும் சொல்றார், ஒரு திரளாகவும் கோர்வையாகவும் சேர்த்து அருளி செய்கிறார். அத்தனை ஈடுபாட்டோட பேசுகிறார் ஆழ்வார். அதுக்கு மேல சொல்றார், என் கண்களின் விடாய் தீர திருநாவாயை கண்டு அனுபவிக்க பெறுவது என்றைக்கோ அப்படிங்கிறார். என் கண்கள் விடாய்த்திருக்கின்றன, தாகத்தாலே தவிக்கின்றன, தாகம் தீர்ப்பதற்கு யாது வழி அப்படின்னால் திருநாவாயை சேவிப்பதுதான் வழி. அந்த பகவான் யார் தெரியுமா? மணாளன் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் கண்ணாளன் உலகத்துயிர் தேவர்கட்கெல்லாம் அப்படின்னு பாசுரம். மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் மணாளன், பெரிய பிராட்டியாருக்கும் பூமி பிராட்டியாருக்கும் வல்லபனானவன். ஹரிஷ்சதே லக்ஷ்மிஷ்ச பத்மியௌ அகோராத்திரே பார்ஸ்வே நக்ஷத்ராணி ரூபம்னு புருஷ சூக்தத்துல சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி இந்த இரண்டு பிராட்டிமார்களுக்கும் இவ்விரு பிராட்டிமார்களுக்கும் தலைவனாக வல்லபனாக அவன் விளங்குகிறான். ஒருத்தி புருஷகாரத்திலே ஊன்றி இருப்பள், மற்றொருத்தி பொறுமைதானே வடிவெடுத்தவளாக இருப்பள். க்ஷமானே பேரு பூமிக்கு. அவளை போல பொறுமை ஒருத்தர் உண்டா? அகழ்வாரை தாங்கும் நிலம்னு வள்ளுவ பெருந்தகை பாடுவர். பெரிய பிராட்டியார் என்ன செய்கிறாள்? புருஷகாரம் செய்கிறாள். பூமி பிராட்டி அவளிடத்துல க்ஷமைங்கிற உயர்ந்த குணம் இருக்கிறதே, அந்த குணத்தை அவள் காட்டுகிறாள் அப்படிங்கிறது அர்த்தம். இப்படி ரெண்டு பேர் பக்கத்துல இருக்கும்போது நான் இழந்து நிற்பது தகுமோ அப்படின்னு கேட்கிறார் பகவான். இந்த மண்ணுலகில் உள்ள மனுஷர்கள் என்ன, உயர்லோகத்திலே தேவலோகத்திலே இருக்கிற தேவர்கள் என்ன, நித்தியசூரிகள் என்ன, இப்படி அத்தனை பேருக்கும் நிர்வாகனாக இருக்கிறான். அவனுக்கே உபய விபூதி நாதன்னு பேர். நாதன்னா தலைவன், சுவாமி. விபூதினா ஐஸ்வர்யம். உபய விபூதி இரட்டை செல்வம்னு புரிஞ்சுக்கலாம். இரட்டை செல்வங்களை உடையவனாக அந்த எம்பெருமான் விளங்குகிறான். எல்லாம் அவன் சொத்து, அதுல நான் மட்டும் வரலையான்னு கேட்கிறார் ஆழ்வார். என்ன மட்டும் இப்படி பாராமுகமாக இருக்கிறானே, என்னிடத்திலே தள்ளி வைத்திருக்கிறானே, எல்லாம் அவன் சொத்து என்று சாஸ்திரங்கள் முழங்குகின்றன. ஒருவேளை அந்த எல்லாம் சொத்துங்கிற அந்த விஷயத்திலே நான் ஒருத்தன் மட்டும் அடங்காமல் போனேனோ அப்படின்னு கேட்கிறாராம். என்னை பெருமான் ஏன் இப்படி தள்ளி வைத்திருக்கிறான்? நானும் அவனை பெற்று தகுதியான கைங்கரியத்தை அவனிடத்திலே பெற்றுக்கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த கைங்கரியத்தாலே அவன் சந்தோஷப்பட
அந்த சந்தோஷத்தை பார்த்து நானும் சந்தோஷித்திருப்பேனே, இப்படி இழந்து நிற்கிறேனே அப்படின்னு கஷ்டப்படுறார். அதைத்தான் சொல்றார் இந்த இடத்திலே, விடாய்ப்பட்ட கண்கள் வயிறு நிறைய கண்டு கழிப்பது என்னாலோ என்கிறார். இதனை காண்கையிலே விடாய்ப்பட்ட கண்கள் வயிறு நிறைய கண்டு கழிப்பது என்னாலோ என்கிறார். அவனை பார்க்க முடியலேன்னு கண்கள் பூத்திருக்கின்றன. கைங்கரியம் கடைச்சு கொடுத்துன்னா வயிறு நிரம்பி விடும். அதுதானே பசி, இவர்களுக்கு பசி அதுதானே. உண்ணானால் பசியாவதொன்றில்லை. அவனுடைய திருவடிகளை நன்னானால் அந்த நாள் தான் பட்டினி நாள். நிறைய கைங்கரியம் பண்ண வேண்டும், அப்ப சந்தோஷப்பட்டுடுவேன், என்னுடைய விடாய் தீரப்பெத்தவனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு மேல பகவானை பார்த்து நினைவூட்டுகிறார் ஆறாம் பாட்டாலே, நீ திருநாவாய்க்கு எதற்காக வந்திருக்கிறாய் சொல்லு அப்படின்னு கேட்டார். பகவான் கேட்டார், நீரே சொல்லும், திருநாவாய்க்கு நான் எதற்காக வந்திருக்கிறேன், உம்முடைய அபிப்பிராயம் என்ன? அப்ப சொல்றார், நீ எனக்காகத்தான் திருநாவாய் வந்திருக்கிறாய்ங்கிறத மறவாதேங்கிறார். நீ வந்ததே எனக்காகத்தானே, என்னை பெறுவதற்காகத்தான் நீ திருநாவாய் வந்திருக்கிறாய். அங்கே கோயில் கொண்டு நீ உரைகின்றதே எனக்காகத்தான். உனக்கு என்னை தெரிகிறதா? அனன்ய பிரயோஜனன் அப்படிங்கிற பெயர் பெற்றவன் நான். உன்னிடத்திலே உன்னை தவிர வேறொன்றையும் விரும்பாதவன், வேண்டாதவன். உன்னிடத்துல அளவத்த அன்பை உடையவனாக நான் இருக்கிறேன். என்னுடைய கண்களை பார், என்னுடைய கண்களுடைய விடாய் அது சொல்லும் தரமன்று. என்னுடைய பசி தீராவிட்டாலும் என் கண்களின் பசி தீர்த்தால் அது போதுமே இப்போதைக்குங்கிறார். நீ கைங்கரியம் தரலன்னா கூட பரவாயில்ல, உன்னை காட்டக்கூடவா கூடாது, உன்னை காட்டினால் நான் மகிழ்ந்திருப்பேனேங்கிறார். இந்த உலகத்திலே யாச்சிப்பவர்களை பாருங்கோ, கை நீட்டு வரவாளை பாருங்கோ, குழந்தையோட வரான்னா என் பசி கிடக்கிறது, முதல்ல குழந்தைக்காவது ஏதாவது கொடுங்களே, நான் பட்டினி இருந்தால் பரவாயில்லை, குழந்தை படுகிற பாடு பாருங்கள், அதோட பசிய முதல்ல நீங்க தீர்த்துட்டா அதுவே போதும் அப்படின்னு சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி சொல்றாராம் ஆழ்வார். என் கண்களுடைய விடாயை நீ தீர்க்க வேண்டும், பசி தீர்க்கலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு கேட்கிறார். உள்ளே ஒரு எண்ணமும் வெளியே மற்றொரு எண்ணமுமாக இருக்கும் இருப்பு, அதைத்தான் துரிசுன்னு சொல்லுவார்கள். அதைத்தான் சொல்றார், துரிசின்றிக்கேன்னு பாசுரம் இருக்கு பாருங்க, தொண்டே உனக்காய் ஒழிந்தேன் துரிசின்றி அப்படின்னு பாடியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால், கிருத்திரிமம் இல்லாமல் நான் உனக்கு தொண்டனாக இருக்கிறேன், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறவனாக நான் இருக்கவில்லை, உனக்கு உண்மையிலேயே நான் தொண்டனாக இருக்கிறேன், உனக்கு தொண்டாய் ஒழிந்தேன், என்னை நீ பாராதிருக்க போமோ அப்படிங்கிறது இந்த இடத்திலே தாத்பரியம். திருநாவாயிலே நித்தியவாசம் பண்ணுகின்ற தேவரீர் அது என்னுடைய அனநிய கதித்வத்தை நோக்கி அருள் செய்தருள வேண்டும், உன்னை தவிர வேறு புகழத்தவனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். சர்வேஸ்வரன் இந்திரனை திரிலோகாதிபதியாக்கி வைத்தான். அவனை தள்ளிட்டு அந்த பதவியை தான் கொள்ளை கொண்டு நான் தான் ராஜான்னு இருந்தான் மகாபலி. அந்த மகாபலி ஔதாரியம்னு ஒரு குணம் இருக்கு பாருங்க, அந்த மகாகுணம் படைத்தவனாக இருந்தான். அது போதுமே நுட்டார் பெருமாள். இந்திரனை பிடிச்சு தள்ளிட்டு அவனுடைய சிம்மாசனத்திலே மகாபலி அமர்ந்திருக்கிறான், தப்புதான். ஆனால் வள்ளன்மை வள்ளல் தன்மையிலே மகாபலியை ஒத்தார்மிக்கார் இலர். அது போதுமே, நான் அவனிடத்திலே சென்று காரியத்தை முடித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு இறப்பாளனாக வந்தான். கையேந்தி கொண்டு பகவான் வந்தான், சாதுரியமா தன்னுடைய காரியத்தை முடிச்சுட்டார். தேவாசுர யுத்தத்திலே பரஸ்பர வதமேயாய் செல்லான் இருக்க அனுகூலரான தேவர்களுக்காக அசுரரை அழியச் செய்தவன். தேவர்கள் அனுகூலர்கள், அசுரர்கள் பிரதிகூலர்கள், அனுகூலர்களுக்காக பிரதிகூலர்களை முடித்தவன். திருமாலே விரோதிகளை அழித்து அடியார்களை காத்தருள்வதற்கு ஹேத்து பிராட்டியோடுண்டான சேர்த்திங்கிறார். நீ திருமாலாச்சே, நீ விரோதிகளை அழித்து அடியார்களை காப்பது எதனால தெரியுமா? இந்த மகாகுணம் உனக்கு எப்படி வந்ததுன்னால், பெரிய பிராட்டியாரோட சேர்ந்திருக்கிறபடியினாலே, அவள் சம்பந்தத்தாலே அப்படின்னு சொல்லுகிறார். இத்தனை திருக்குணங்களோட திருநாவாயிலே பிரத்யக்ஷிக்கலாம்படி, நாம் நேரே கண்டு அனுபவிக்கலாம்படி இருக்கின்றமை அதை சொல்றார். என்னுடைய அனன்யகதித்வத்தையே நோக்கி அருள் செய்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கு மேல பாடுறார், ஆவாவடியான் இவனின் அருளாயேன்னு கீழே ஏழாம் பாட்டுல சொன்னாரா, அதுக்கு மேல சொல்றார், அவன் அருளினாலும் அருள்க, அருள் பண்ணா பண்ணட்டும், அருளாதொழியினும் ஒழிக,
அருள் செய்யலன்னாலும் பரவாயில்லைங்கிறார். ஏன் அப்படி பாட வேண்டும்னால் அவர் சொல்றார், என்பால் அருள் செய்யாதிருக்கிலும் இரு, அடி என் பக்கத்திலே கிருபை பண்ணி என்னை ஒரு பொருளாக்கி உன் திருவடிகளின் கீழே வைத்துக் கொண்டு கைங்கரியங்களை கொடுத்தாலும் சரி, நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். அழகிய திருநாவாயிலே வர்த்திக்கிற எம்பெருமானே, அங்கே வசிக்கிற எம்பெருமானே, ஒரு காலம் அஜ்ஞான கந்தமில்லாதபடி, அஜ்ஞான கந்தமில்லாதபடின்னா அறிவின்மைங்கிறது அந்த சுபடே இல்லாதபடி, உன்னை என்னுடைய நெஞ்சிலே இருத்தி அனுபவிக்கும்படியான தெளிந்த அறிவை நீ கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறார். தெளிந்த அருளை கொடு, அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆழ்வாருக்கு ஆச்சரியமான ஞானத்தை மயர்வர மதிநலம் அருளியிருக்கிறான் எம்பெருமான். அதை வந்து இப்ப திரும்ப கொடுன்னு கேட்கறது சரியா இருக்குமான்னு கேட்டால், அப்ப என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அருள் பெற்றிருக்கிறேன், அந்த அருளுக்கு ஒரு குறை உண்டாகாத வளவில் அது மேன்மேலும் அபிவிருத்தி ஆகும்படியாக அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாருங்கிறது பொருள். மேலே 9 பாசுரம், தேவர முனிவர்க்கென்னும் காண்டர்கரியன் சொல்லிட்டார் பாருங்க. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மனநசீலர்களாகவே இருந்தாலும் எம்பெருமானை அத்தனை சுலபமாக பார்த்து விட முடியுமா? தேவர்கள் அத்தனை சுலபமா பார்த்து விடுவார்களா? மூவர் முதல்வன் ஒரு மூ உலகாளி மத்தியே விரிஞ்ச கிரிஷம் பிரதமாவதாரகான்னு பட்டர் பாடுவர். அதாவது மும்மூர்த்திகள், அதுல விஷ்ணுங்கிற அவதாரத்தை எடுத்துட்டாரோ இல்லையோ பகவான். பிரமன் சிவன் இந்திரர்க்கும் சத்தாஹேது பூதனாக மூ உலகங்களையும் நிர்வகிக்குமவனாக பகவான் எழுந்தருள் இருக்கிறான். அவன் ஆதரத்தோடு இருக்கிற க்ஷேத்திரம் எதுனால் திருநாவாய் திருப்பதி. அங்கே எப்போது சென்று அவனை கிட்டி அனுபவிக்க பெறுவேன் அப்படின்னு இந்த பாசுரத்தால தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே அந்தோவணுக பெருநாள் என்றெப்போதும் சிந்த கலங்கி திருமால் என்றழைப்பன் கொந்தாறு மலர்ச்சோலைகள் சூழ் திருநாவாய் வந்தே உரகின்ன எம் மாமணிவண்ணான்னு பாசுரம். உன்னை காணப்பெறாமையாலே நெஞ்சழிந்து கூப்பிடா நின்றேன் நான் அப்படிங்கிறார். தொடங்கும் போதே அந்தோன்னு ஆரம்பிச்சிருக்கார் பாட்டு. சொல்ல தொடங்கினது தலை கட்டமாட்டாத பலஹானியினாலே அப்படிங்கிறார். இந்த பல அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், கொத்தாக நிறைந்துள்ள மலர்களை உடைய சோலைகளாலே சூழப்பட்ட திருநாவாய்ப்பதியிலே பரமபதம் முதலான விடங்களையும் வந்து அவைகளையும் விட்டுவிட்டு நீ நித்தியவாசம் பண்ணுகிறாய். நீ எனக்கு பரமபோக்கியனான நீல மணிவண்ணனாக விளங்குகிறாய். உன்னை கிட்டி வாழப் பெறுவதும் உண்டோ என்று சர்வகாலமும் நெஞ்சு தழும்பி நான் நிற்கிறேன். திருமாலே என்று கூப்பிடா நின்றேன். அப்ப அந்த பலம் கிடைக்க மாட்டேனுங்கிறது அந்த ஹானி, அதனாலே கதறுகிறார். அணுகப்பெருநாள் எவைகொல் அப்படின்னு கூட சொல்லுவதற்கு சக்தி இல்லாதவராக இருக்கிறார். எப்போதும் ஒரு கால் சொல்லத் தொடங்கி இழைத்தால் பின்னை தவிரலாமே, ஆசை வாழாவிருக்க ஒட்டுகிறதில்லை, எப்போதும் இதுவே யாத்திரையானபடி அப்படின்னு அவருடைய யாத்திரையே இப்படித்தான் இருக்கு. பகவானே பகவானே அவர் கதறி அழுகின்றார். அந்தோ வணகப் பெருநாள் என்று எப்போதும் சிந்தகலங்கி திருமால் என்று அழைப்பன், அதை சொல்லக்கூட முடியாத அவர் அழுதுன்றிருக்கார். அந்த நிலைமை அவர் அடைந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தாத்பரியம். கடைசியில சொல்றார், மன்னம் மணிமாட நன்னாவாயுள் உள்ளானை திண்ணம்மதில் தென்குருகூர் சடகோபன் பன்னார் தமிழ் 1010 வல்லார் மண்ணாண்டு மணம் கமழ்வர் மல்லிகையே. இந்த திருவாய்மொழி வல்லவர்கள் ஐகிக ஆமுஷ்மிக சகல போகங்களையும் புஜிக்க பெறுவர் அப்படின்னு பயனுரைத்து தலை கட்டுகிறார். மண்ணாண்டுங்கிறதுனாலே ஐகிக ஐஸ்வர்யங்களை புஜிக்க பெறுகை, மல்லிக மணம் கமழ்வர்னு சொன்னதினாலே ஆமுஷ்மிக போகம் அதை சொல்லுகிறார். அப்படின்னா என்ன, மல்லிகை மணம்னுட்டு ஒரு பரிமளத்தை ஒரு வாசனையை மாத்திரம் சொல்லியிருக்காருன்னு நினைக்காதீங்கோ, இது உபலக்ஷணமாய் சகல பரிமளங்களையும் சொன்னபடியாக்கி எல்லா வாசனைகளையும் சொல்லியிருக்கு. வேதாந்தங்களிலே சர்வகந்தகான்னுட்டு பகவான் சொல்லப்படுறான் இல்லையோ, அந்த எம்பெருமானையே அடைய பெறுவர்கள் தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே யொக்க அருள் செய்வர்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் இருக்கிறதே. அதே போல மல்லிகை மணம் கமழ்வர் அப்படின்னா மல்லிகை போலே பரிசுத்தமான யசஸ் சௌரபிய விகாசத்தை உடையவராவர் அப்படின்னு பன்னீராயிர உரைக்காரர் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த உரை மற்ற உரைகளுக்கெல்லாம் அத்தனை பொருத்தமானது இல்லைங்கிறதும் பெரியவர்கள் காட்டி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கிற விஷயமானது, எம்பெருமானை கிட்டி அவனை அனுபவிக்க பெறுவர்கள் ஆமுஷ்மிக போகமும் சித்திக்கும் ஐகிக போகமும் சித்திக்கும், அதுவே தாத்பரியம். அதைத்தான் மாமுனிகள்
திருவாயு நூத்தந்தாதி பாசுரத்தினாலே திருநாவாய்க்கு போகணும்னு ஆழ்வார் ஆசை கொண்டது மையலினால் செய்வறியாமல் அப்படின்னு சாதிக்கிறார். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம்முடைய யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமி அவருடைய திவ்யாஜையின் பேரிலே இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியை நாம் அனைவரும் அனுபவித்து வருகிறோம். அரியனுக்கும் அரியனையும் ஒரு பொருளாக மதித்து இந்த நல்வாய்ப்பை நல்கிய சுவாமியினுடைய திருவடி இணைத்தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு பெரியோர்த்தம் கடல் பிடித்தே என்று கேட்டுக்கொண்டிருந்தவர்களான உங்கள் அனைவருடைய தாள்களையும் பற்றி கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்துள்ள வேண்டிக் கொண்டு அமைகிறேன் அடியேன்.